மூணு வயது நாலு வயது ஐந்து வயது பத்து வயது குழந்தைகள் எல்லாம் இவர்களை அவர்களே தற்காத்து கொள்ள முடியாது. அந்த அறிவும் குழந்தைகளுக்கு கிடையாது. பாவம், அதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு தெய்வம்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்றைக்கி பாருங்கள், எண்ணூரில் ஒரு மூணு வயது குழந்தை, ஒரு சமீபத்தில் நேற்று ஒரு சம்பவம் நடந்து அந்த பொண் அந்த பெண் குழந்தை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய மனைவி, அம்மா, தங்கை, நம்மளுடைய குழந்தை. இன்றைக்கி படிப்பறிவு சமூகம் வந்து ஒரு ஒரு நூறு ஒரு ஒரு முப்பது விழுக்காடு இருந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. எண்பது வயது எண்பது எண்பது விழுக்காடு படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது பெண்களும் இளவயது பையன்களும் அந்த போராட்டத்தில் வந்து இரவோட இரவாக எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் படுத்து ஒரு ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவத்தையும் நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அப்படி நட்புகளோடு இருந்திருக்காங்க. அந்த படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு சைடு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒரு மூணு வயது குழந்தையை வந்து இன்றைக்கி ஒரு 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 பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தையை கொள்கிற அளவுக்கும் ஒரு சமூகமாக இருக்குது. காவல்துறை மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் என்னென்னா, ரோடு வந்து அகலமாக இருக்குது, சாக்கடை இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, இப்படி எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருக்குது. ஆனால் காவல்துறை நடவடிக்கை என்பது ஒரு சிங்கப்பூர்லேயும் ஒரு துபாயிலையும் கேள்விப்படும்போது நமக்கு எப்படா நம்ம சமூகம் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பயப்படுத்துகிற சமூகமாக தவறுக்கு பயப்படுத்துறதுக்கு வரணுமே தவிர, இங்கே நல்லது செய்கிறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு ஒரு சமூகம் உருவாகக்கூடாது. நல்லது செய்வதற்கு பயப்படவே கூடாது, கெட்டது செய்வதற்கு பயப்படுற ஒரு சமூகமாக, கெட்டது செய்கிறதுக்கு ஒரு கடவுள் கான்செப்ட் ஏற்கனவே இருந்தது, அதெல்லாம் சொல்லிச்சு கடவுளுக்கு பயந்ததுன்னு ஒரு மறைமுகமான ஒரு அந்த காவல் தன்மை இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அறிவு பகுத்தறிவு வளரும்போது அதெல்லாம் உடைஞ்சு கூட போகலாம். ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் ஒரு கடுமையான நடவடிக்கை, அங்கே மனிதாபிமானம், ஒரு ஹியூமன் ரைட்ஸ், அதெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. தெரிஞ்சுதான் மூணு நாளில் அந்த குற்றவாளி நிற்கப்படணும், பொதுமக்கள் பார்வையில் அது வந்து அவனை வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். அவனை கொண்டு உள்ளே தூக்கி வச்சு ஜெயிலில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நல்லா அவனை ஏசி போட்டு வச்சுக்கலாம் வேண்டாம். அவன் வக்கரமான ஆளாக இருந்தாலும் அவனை தனிப்பட்ட முறையில் அவனுடைய பனிஷ்மெண்ட் சமூகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் அந்த இந்த இது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால எங்களுடைய மனம் ரீதியான பதிவுகள் இது. அதனால் பொதுவாக அந்த சமூகத்துக்கும் சரி, எங்கள் சார்ந்த நடிகர்களுக்கும் சரி, நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு தயவுசெய்து முன்னுரிமை கொடுங்கள். உங்களுடைய சுற்றுப்புற சூழலை தயவுசெய்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. நம்மளுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரர்கள் வைத்தாலும் சரி, ஒரு 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 டிரைவரோ வச்சாலும் சரி, அவர்களுடைய பின்னணி என்பதை தயவுசெய்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த 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 அப்சர்வேஷனோடு தான் நாம் அவர்களை பணிக்கு அமர்த்தணும். இதெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது தென்னிந்திய நடிகர் சங்கம் பதிவு செய்யணும்னு இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பதிவு செய்யணும்னு விரும்பிச்சு.